Hi friends, Unit 8 Sangam Age Sangagalam. In the topic, we have important 12 points. This is the Tnpsc syllabus. The second topic is Sangagalam. This is the Tamil Ilakkiya Varalaaru. First point in the Sangam, in the word, this is the meaning of poets. That is the meaning of the poets. இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாண்டிய கிங் பீரியட்ல மதுரையில் இந்த மாதிரி குழுக்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்க பாடிய பாடல்கள் தான் பார்த்திங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர். அவங்களுடைய பீரியட், அவங்க வாழ்ந்த காலத்தை சொல்கிறது தான் சங்ககாலம். அவங்களுடைய பீரியட் என்ன பார்த்திங்கன்னா 3rd century BC third century AD வரைக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா சங்ககாலம் இப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அதான் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ பிளீனி வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் சங்க காலத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வாழ்ந்த மக்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க விட்டு போன இந்த புத்தகங்கள்ல இருந்து, இதில் இருந்த புத்தகங்கள் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டாலமியோடது ஜியாகிரஃபி புவியியல், மெகஸ்தனிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஒர்க்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. இண்டிகா, ராஜவலி, மகாவம்சா, தீபவம்சா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சங்கம் ஈச் பார்த்திங்கன்னா சேரா, சோழா, பாண்டியா இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதோ. இதில் சேராவை பற்றி பார்த்திங்கன்னா 10 வந்து சொல்லுது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேரன் செங்குட்டுவன் அவருடைய வழிபாட்டை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த பட்டினி வழிபாடு. இதெல்லாம் நம்ம சேராஸ் படிக்கும் போது லைன் பை லைன் படிச்சிருப்போம். பட் இது வந்து ரொம்ப முக்கியம், ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம வந்து சம்டைம்ஸ் தான் பார்ப்போம், சம்டைம்ஸ் விட்டுடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ரிவிஷன்ன்றது. ஸோ சேரா பற்றி பார்த்தாச்சு. இப்போ சோழாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சோழர் வந்து கரிகால சோழர். இவர் தான் வந்து கல்லணை வந்து இந்த காவேரி ரிவர் அருகே வந்து கட்டியிருப்பார். ஸோ இந்த சோழாஸ் பற்றி மெயினாக சொல்கிறது பார்த்திங்கன்னா பட்டினப்பாளை. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த பட்டினப்பாளை இதில் வந்து மெயினாக வந்து இந்த கரிகால சோழன் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த கரிகால சோழன் பீரியடில் நடந்த இந்த வர்த்தகம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிய கிங்கில் பார்த்திங்கன்னா முடிக்குடுமி பெருவழுதி. அவர் வந்து நிறைய வேதிக் ரிச்சுவல்ஸ் தான் நடத்தியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய காயின்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட், இந்த மேப்பில் வந்து பார்த்துக்கோங்க, சேரா வந்து இந்த கேரளா அந்த பார்டரில் தான் இருந்திருக்காங்க. பாண்டியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை அந்த ரீஜியன், அண்ட் சோழா வந்து இந்த காவேரி அந்த ஏரியா. இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருந்தது தான், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சேராஸ் அவங்களுடைய நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்புரை இந்த மாதிரி தான் தொடங்கும் இல்லை முடியும். அதே மாதிரி சோழா வந்து பார்த்திங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இந்த மாதிரி முடியும். அண்ட் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெடுமாறன், நெடுஞ்செழியன், அதான் மாறன், செழியன், பெருவழுதி, தென்னார் இந்த மாதிரி தான் முடியும். ஸோ எக்ஸாமில் இப்படி தான் கொடுத்து கேட்பாங்க. வனவன்ன்றது யாரை மென்ஷன் பண்ணது கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம போய் யோசிக்கக்கூடாது. ஸோ இங்கே நம்ம படிச்சுட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேராஸ், சோழாஸ், அண்ட் பாண்டியாஸ் இவங்களுடைய போர்ட்டு, கேபிட்டல், சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் இவங்களுடைய அடையாளங்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சேராஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பால்மிரா ஃப்ளவர்ஸ், பனம்பூ மாலை, இதை வந்து கார்லாண்ட் இல்லை மாலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சோழாஸ் வந்து ஃபிக் ஆர் அத்தி ஃப்ளார், அண்ட் பாண்டியாஸ் வந்து மர்கோசா ஃப்ளார். ஸோ மர்கோசான்றது நீம் ஃப்ளார். அதே மாதிரி அவங்களுடைய போர்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சேராது வந்து பார்த்திங்கன்னா முசிறி ஆர் தொண்டி. அதே மாதிரி சேராஸோட கேபிட்டல் என்னன்னு பார்த்திங்கன்னா வஞ்சி ஆர் கரூர். சோழாஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் வந்து புகார், அண்ட் கேபிட்டல் வந்து உறையூர். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் சின்னதாக ஒரு க்ளூ தரேன், அதாவது ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். இப்போ சோளம் வந்து வேக வச்சா உறைஞ்சிடும், அதை பற்றி புகார் சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா சேராஸ் அண்ட் பாண்டியா சீசன் இது பண்ணிடும். பாண்டியஸ்னாலே நமக்கு தெரியும் மதுரை தான் அவங்களுக்கு கேபிட்டல், அண்ட் அவங்களுடைய போர்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா கொர்க்கை. ஸோ ஐன்னு முடியுது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டு அவங்களுடைய சிம்பிள்ஸ், சேராஸ் வந்து பவன் டேரோ, சோழாஸ் வந்து டைகர், அண்ட் பாண்டியாஸ் வந்து டூ ஃபிஷ்.
இப்போ சேரா சோழா பாண்டியாஸ் இவங்கள வந்து மூவேந்தர்கள் சொல்லுவாங்க. இவங்களை தவிர்த்து குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா ஆய், வேளிர், அண்டு கிழார். ஆயன்றது அவங்கள ஆயர்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து மெயினான ரோல் தான் யார் யார் பார்த்தீங்கன்னா அந்தீரன், தித்திரன் அண்ட் நன்னன். அதே மாதிரி வேளிர்ன்றதை வேளாளர் சொல்லுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையேழு வள்ளல்கள் பாரி, காரி, ஓரி, வேகன், ஆய், அதியமான் அண்ட் நல்லி. கிடார்னா அது வந்து வில்லேஜ் சீஃப், அதாவது கிராம தலைவரை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து 9th பாயிண்ட். 9th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அது பேஸ்டாக பார்க்கலாம். ஸோ லேண்ட் டேக்ஸ் அப்போ வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து இறை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அது இதாக இருந்திருக்காங்க. அதை வந்து ஐம்பெருங்குழு, எண்பிறையன் குழு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஐம்பெருங்குழுனா 5 மெம்பர்ஸ் கமிட்டி, எண்பிறையன் குழுனா 8 மெம்பர்ஸ் குரூப். நெக்ஸ்ட் வந்து 10th பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆர்மி தான் இருந்திருக்கும், அதோட ஹெட் வந்து தானே தலைவன். அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா கேடயம், தோமரம், பவுஸ் அண்ட் ஆரோஸ், ஸ்பியர்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் வந்து இவங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற இடம் பேர் வந்து ரொம்ப முக்கியம், படைக்கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 11th பாயிண்ட்டு. இப்போ வந்து இந்த இவங்க இருந்த இடத்த வந்து இப்படி தான் பிரிக்கிறாங்க, எக்கோ ரீஜியன்ஸ், திணைகள் அப்படின்னு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து குறிஞ்சியை வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், பால்மரா ஃப்ளவர் அண்ட் முல்லை வந்து பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வந்து ரிவரைன் ட்ராக் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து வறண்ட நிலம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஆக்குபேஷன், அப்புறம் அங்கே இருந்த மக்கள், அவங்க வணங்குற கடவுள் எல்லாமே இருந்திருக்கும். இப்போ குறிஞ்சி நில மக்கள் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ மலைனா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து வேட்டையாடுறது, அதுவும் இல்லாமல் மலைப்பகுதியில் நிறைய சேகரிக்கிறது, இந்த குகையில் தான் சேகரிப்பாங்க, அந்த மாதிரி இதாக இருந்திருக்கும். அதே மாதிரி முல்லை, காடும்னா நிறையா வந்து ஆடு மாடு தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மேய்க்கிறது தான் அவங்களோட வேலையாக இருந்திருக்கும். அண்ட் மருதம் வந்து பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சராக இருக்கும். அண்டு நெய்தல், நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா கடல்னா கண்டிப்பாக மீன் பிடிக்கிறது, உப்பு எடுக்கிறது அந்த மாதிரி. பாலைனா வறண்ட நிலம்னா எந்த இதுவும் பெருசாக இருக்காது, அதனால் திருடுறது. ஸோ இந்த மாதிரி அதை வந்து வீர செயல்கள் கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ் வேட்டையாடி சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியில் வந்து அப்படியே கூக்கூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குறவர் அர் குறத்தையர் அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயர் அர் ஆய்ச்சியர், கண்டிப்பாக வந்து இந்த ஆணிறை மேய்ப்பவர்களை தான் அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ட் மருதமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் உழவன் அர் உழத்தியர். அண்ட் நெய்தல் வந்து பரதவர் அர் நுளத்தியர். நெக்ஸ்ட் பாலையில் வந்து பார்த்திங்கன்னா மறவர் ஆர் மறத்தியர். ஸோ இங்கே இருக்கிற கடவுள் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியில் வந்து முருகன். இப்போ வந்து நம்ம பழனிமலை இந்த மாதிரி எங்கெங்கே தான் மலைப்பகுதி இருக்கோ அங்கே தான் முருக கடவுள் இருக்கிறத பார்ப்போம். ஸோ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், அதனால் முருகன். முல்லை வந்து பார்த்திங்கன்னா மாயோன். மருதம் வந்து இந்திரன். நெய்தல் வந்து வருணன். ஸோ கடல்னால் கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி ரிலேட்டடாக. அண்ட் பாலை வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை. நெக்ஸ்ட்டு 12th பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், போட்ஸ் வந்து முசிறி தொண்டி கொற்கைன்றது இருக்குன்னு. இதில் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, சேராதேது, சோழாதேது அண்ட் பாண்டியாஸ்தேதுன்னு. இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் தான் மெயினாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்பைசியான ஐட்டம் தான் ஃபேமஸ், அதாவது மெயினாக பெப்பர். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் சால்ட்டு, டைமண்ட்ஸ், சாஃப்ரான், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டொப்பாஸ், டின், ஒயின், கிளாஸ், ஹார்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து மெயினான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறதையும் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பார்த்துட்டு கூட நீங்கள் லெசனை படிக்கும்போது அங்கங்கே உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். எப்படி வேணாலும் படிங்க, ஆனால் வந்து இதையும் படிச்சுக்கோங்க, அதையும் படிங்க.